உடனுக்குடன் நேரலையில் நாம் அண்மையில் பார்த்து கொண்டிருப்பது தென்காசியில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுவன் பேன் மருந்தை குடித்ததால் உயிரிழந்திருக்கிறான். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசியில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுவன் பேன் மருந்தை குடித்ததால் உயிரிழந்திருக்கிறான். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரஞ்சித், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கர்ஷினி, அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள ஆயிரப்பேரி பகுதியை சேர்ந்தவர் சுரேஷ். இவரது மனைவி தனலட்சுமி. இவர் தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் ஊழியராக பணியாற்றி வரும் நிலையில் இந்த தம்பதியினருக்கு யஸ்வந்த் மற்றும் இசாந்த் என்ற 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் யஸ்வந்தும் இசாந்தும் இரட்டையர்கள் என்பதால் இருவரையும் தம்பதியினர் கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சுரேஷ் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த யஸ்வந்த் மற்றும் இசாந்த் ஆகிய இருவரும் சுரேஷின் மனைவி அவரது தலையில் தேய்ப்பதற்காக வைத்திருந்த பேன் பொடுகு நீக்கும் மருந்தை தவறுதலாக எடுத்து யஸ்வந்த் முதலில் குடித்துள்ளார். அதை பார்த்த இசாந்தும் அவரிடம் இருந்து பிடுங்கி அந்த மருந்தை குடித்த நிலையில் சிறிது நேரத்தில் யஸ்வந்த் தனக்கு ஏதோ செய்கிறது என கூறி தனது தாய் தனலட்சுமியிடம் கூறவே அவர் சுரேஷுக்கு தகவல் கொடுத்துள்ளார். சுரேஷ் வீட்டிற்கு வந்து யஸ்வந்தை பார்த்தபோது அவர் மயங்கிய நிலையில் இருக்கவே உடனே இருவரையும் தென்காசி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சுரேஷ் அழைத்து சென்றுள்ளார். அங்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் யஸ்வந்த் உயிரிழக்கவே இசாந்து தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற குற்றாலம் காவல்துறையினர் யஸ்வந்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் யஸ்வந்த் பேன் பொடுகு நீக்கு மருந்தை குடித்ததால் தான் உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பேன் பொடுகு மருந்தை அஜாக்கிரதையாக சிறுவர்கள் எட்டக்கூடிய நிலையில் வைத்ததால் அதை குடித்த ஒரு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் குற்றாலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்சி, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.